Hello my dear friends, Assalamu alaikum. Welcome to Gaza's channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கால் பட்டன ஸ்பெஷல் மொளூர் தண்ணி மீனானோ எப்படி பண்றது அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். இது கால் பட்டனத்தோட ஒரு ட்ரெடிஷனல் ரெசிபின்னு கூட சொல்லலாம். உண்மையிலேயே இந்த மீன் ரொம்ப செமையா டேஸ்டியா இருக்குங்க. எங்க ஊர்ல குழந்தை பெத்தவங்களுக்கு புளி சேர்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த மொளூர் தண்ணி மீனானோ தாங்க வச்சு கொடுப்பாங்க. அது மட்டுமல்லாமல் சளி இருமல் உள்ளவங்க இந்த மொளவு தண்ணி மீனானத்தை வச்சு சாப்பிடுவாங்க. அந்த சளி சீக்கிரமே சரியாயிடும். ஏன்னா இதில் மிளகு நிறைய சேர்க்கறதுனால அது சளியை வெட்டி விட்டுரும். இப்போ வாங்க இந்த மொளவு தண்ணி மீனானோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடை பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொளவு தண்ணி சீரதுக்கு நான் அரை கிலோ சீலாமீன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு குத்து கருவேப்பிலை, ரெண்டு தக்காளி, பெரிய வெங்காயத்தில் ஒன்று, ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அஞ்சு ஆறு கார்லிக் பல், அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் வெந்தயம். இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கறலாம். ஃபஸ்ட்டு மீனை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள், கல் உப்பு, எலுமிச்சைப்பழம் சேர்த்து நல்லா ஊற வச்சுருக்கிறேன். அப்போ தான் எந்த வாடையுமே இருக்காது. இதை ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கிறலாம். இதுக்கடையில் நம்ம தாளிச்சிடலாம். இப்போ அடுப்பில் சட்டி காஞ்சதும் 2 ஸ்பூன் கீ, அப்புறமா 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். நெய்யும் தேங்காய் எண்ணெயும் ஊற்றினா நல்லா வாசமாக இருக்கும் இந்த மொளவு தண்ணி மீனானோ. இப்போ இந்த திங்ஸ்லாம் நான் தாளிப்புக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு குத்து கருவேப்பிலை, அஞ்சாறு வெள்ளைப்பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 ரெட் சில்லி, அப்புறமா கடுகு, இவ்வளோத்தையும் போட்டு நம்ம எண்ணெய் காஞ்சதும் தாளிச்சுக்கிறலாம். இப்போ பாருங்கள், தாளிப்பு நல்லா பொரிஞ்சு வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி வந்துடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் போல் தாளிப்பை நான் வந்து தனியாக எடுத்து வைக்கிறேன். பொதுவாகவே கறி மீன் அல்லது எந்த டிஷ் செஞ்சாலும் நீங்கள் தாளிப்பு இதை மாதிரி கொஞ்சமாக அள்ளி வச்சுட்டு கடைசியில் அதுக்கு மேலே ஊற்றி விடும்போது ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த எல்லா திங்ஸையும் நம்ம தாளிப்பில் போட்டு வதக்க போகிறோம். மீனையும் இது கூடவே போடக்கூடாது அப்படின்னு கேட்பீங்க, போடலாம். சில பேர் அந்த மெத்தடில் செய்வாங்க. நான் இது ஓரளவு வெந்த பிறகு அதுக்கு பிறகு தான் மீன் சேர்ப்பேன். ஏன்னு சொன்னால் மீன் நம்ம கிண்டிகிட்டே இருக்கும்போது உடஞ்சி போயிடும். மீன் சீக்கிரமாகவே குக் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் கடைசியாக தான் மீன் அதில் சேர்ப்பேன். இப்போ இதில் தேவையான அளவு நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும், அது வரைக்கும் நம்ம மூடி வச்சுருவோம். இதுக்கடையில் மீனை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சாச்சு. கடைசியாக நம்ம அரைச்சி விடுறதுக்காக வேண்டி திங்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்காக வேண்டி ஒரு 15 பாதாம், 2 டேபிள்ஸ்பூன் நல்ல மிளகு எடுத்துருக்கிறேன், 2 டேபிள்ஸ்பூன் அச்சீரகம், 2 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 டேபிள்ஸ்பூன் கோகோனட் மில்க் பவுடர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக தேங்காய் கூட வச்சுக்கிறலாம். தேங்காய் அளவை நீங்கள் எவ்வளோ கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த கிரேவி நல்லா திக்காக வரும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி மொளவு தண்ணியான வைப்பாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் தான் மொளவு தண்ணி செய்வோம். இப்போ இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே நாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ நான் இந்த மீனில் கொஞ்சமாக நல்ல மிளகுத்தூள், அப்புறமா உப்பு போட்டு பிரட்டி வைக்கிறேன். ஏன்னு சொன்னால் நம்ம கடைசியாக மீனை போடுறதுனால அதில் இந்த மிளகு எல்லாமே ஒட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் வந்து இந்த மாதிரி பிரட்டி வச்சுக்கிறேன். இப்போ ஆனால் நல்லா அந்த தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டை அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இந்த கிரேவியில் லைட்டாக கொதி வந்ததும் நம்ம மீனை இதில் இப்போ போட்டுடலாம். மீன் இப்போ நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக ஃபைனல் டச்சாக கொத்தமல்லியால் தூவி நாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்த அந்த தாளிப்பையும் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பை சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான
மிளகு தண்ணி மீனானதை அவங்க வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.